திருமணம் மாணவங்க ஆகப் போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே மொதல் முறையை இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட் ஆன ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

ரேணுகா சுவாமி கொலை வழக்கு இதில் தர்ஷன் பவித்ரா உட்பட பதினேழு பேரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த முறை கோர்ட்டுக்கு அவங்க டைரெக்டாக அழைச்சிட்டு வர வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையாக இருக்குதுல்ல இதன் மூலமாக தான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் கஸ்டடி முடியுதுல்ல ஸோ இது இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை முடிச்சிக்கலாமா இது சார்ந்து தான் எந்த ஒரு ப்ரொடியூஸே நடந்துருந்துச்சுங்க ஸ்க்ரீனில் தெரியலார்ல இவர் பேர் பிரசன்னகுமார் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்கில் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு வழி என்ன என்னமாரி ஆர்கியூ பண்ணுறாரு இந்த வழக்கில் இவர் என்ன பண்ணுறாரு ரிமாண்ட் காப்பி இருக்குல்ல அதை சப்மிட் பண்ண கையோடு ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க இந்த விசாரணை நிமித்தம் காரணமாக இவர் என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முன் வச்சாருன்னு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் கிட்டத்தட்ட கேஸை இவரே அல்டிமேட் லெவலில் கொண்டு போயிட்டாருன்ற உண்மை சட்டத்தின் மேலே இவருக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னு தான் இவர் சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க சுத்தமாக ஒரு லாபம் மதிக்கிறதே கிடையாது தர்ஷனை தர்ஷன் செல்வாக்கான ஒரு பர்சன் ஸோ இதன் மூலமாக தன்னோட கனெக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு விசாரணையோட போக்கையே மாற்ற முடியும் விட பர்சன் எவர் ஸோ இவங்க நால பின்ன பயில் எதுனால் கேட்டாலும் கூட கோர்ட்டு கொடுக்கக்கூடாதுன்ற துணியில் தான் இந்த விஷயங்களை சொன்னாருங்க இதுக்கப்புறம் இந்த கொலை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மு எந்தளவுக்கு பயன்படுத்தணும் யாரோட பேரில் இருக்கணுன்ற அளவுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்களா இந்த விஷயத்தை ரிவியல் பண்ணுறாரு அதாவது கைது செய்யப்பட்டிருக்காங்கள இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க இவங்களில் ஒரு ஏழு பேர் வெவ்வேறு நபர்களோட சிம் கார்ட்ஸை வாங்கியிருக்காங்களாம் அந்த சிம் கார்ட்ஸை பயன்படுத்தி தான் இந்த கொலை சார்ந்த எல்லா கம்யூனிகேஷன் நடந்திருக்கான் அந்த ஏழு பேர் சொன்னல அவங்கள இப்போ டீட்டெயிலாக பட்டியலிடுறேன் இதில் ஏ ஒன் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பவித்ரா என்ன ப்ரோ இவங்க தான் ஏ ஒன்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் மக்களே பவித்ரா தான் ஏ ஒன் இந்த வழக்கில் இவங்க பெங்களூரை சேர்ந்த மனோஜ் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு சிம்மை யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அடுத்து இந்த கேஸில் ஏ டூவாக கருதப்படுற தர்ஷன் இவர் அதே பெங்களூரை சேர்ந்த சிபி ஹேமநாத் அப்படின்றோட பேரை பயன்படுத்தி சிம்மை பயன்படுத்தினதாவும் இந்த கேஸில் ஏ ஃபைவாக இருக்கார்ல நந்தீஷ் இவரும் அதே ஹேமநாத்தோட பேரை பயன்படுத்தி சிம்மை யூஸ் பண்ணதாகவும் இந்த வழக்கில் ஏ ஃபோர்டின் ஒருத்தர் இருக்காருங்க அவர் ஒரு சீனியர் மேனேஜர் பேரில் சிம்ம வாங்கியிருக்கா அப்படியா அந்த மேனேஜர் பேர் சுப்பர்ணா கோஷல் அப்புறம் இந்த கேஸில் ஏ ஃபிஃப்டீனாக கருதப்படுற கார்த்திக் இவர் பெங்களூரை சேர்ந்த வேலு அப்படின்றோட பேரில் சிம்மை வாங்கினதாகவும் ஏ சிக்ஸ்டீனாக கருதப்படுற கேஷவமூர்த்தி இவர் அதே பெங்களூரை சேர்ந்த பிரக்னா அப்படின்ற பேரில் சிம்மை வாங்கினதாவும் அல்டிமேட்டாக ஏ செவன்டீனாக கருதப்படுற நிக்கில் இவரும் அதே பெங்களூரை சேர்ந்த கீதா அப்படின்ற பெண் பேரில் சிம் எடுத்ததாவும் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அகைன் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே வருவோம் அந்த நபர்கள் இருக்காங்களே வேற எந்த நபர்களும் கிடையாது இவங்கெல்லாம் இந்த கேஸில் இருக்கிறவங்க அக்யூஸ் நம்பர்ஸில் சொல்லியிருந்தேன் இவங்க யார் யாரோட பேர்லலாம் சிம் எடுத்துருந்தாங்க பெங்களூரில் இருக்கவங்க தான் மேக்சிமம் இருக்காங்க அதில் ஓகேவா ஒரு சீனியர் மேனேஜர் உட்பட இத்தனை பேர் இருக்காங்க இவங்கக்கிட்டலாம் போலீஸார் விசாரணை நடத்திருக்காங்களா எப்படி உங்கள் பேரில் சிம்மு போச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போலியாக என்னன்னு சொல்லிவிட்டு விரைவிலேயே தெரிய வந்துடும் இந்த சிம் கார்ட்ஸை எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா எதனா ஏஜென்ட்ஸ் இவங்களுக்கு தேடி வந்து கொடுத்துருப்பாங்களா அவங்களே தேடி பிடிக்கணும்ன்ட்டு ஒரு புது விஷயத்தையும் கோர்ட்டில் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க வரைக்கும் எண்பத்தி மூன்று புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க எல்லா லிக்விட் கேஷு ஃபுல்லாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க கிட்டேருந்து பறிமுதல் பண்ணப்பட்டது இவ்வளோ பணத்தை யார் இவங்களுக்கு கொடுத்தது கிட்ட இருந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு போயிருக்கலாம்னு முதல்ல தகவல் வந்துச்சு ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா எண்பத்தி மூணு லட்சத்தை தாண்டி நிற்குது இவ்வளோ பணம் இப்படி உள்ளே வந்துச்சு இந்த கேஸ்க்குள்ளே சீஸ் பண்ணியிருக்காங்க போலீஸார் கிட்ட இருந்து இந்த பணம் வந்திருக்குன்ற பட்சத்தில் தர்ஷனுக்கு யார் இவ்வளோ பணத்தை கொடுத்தது அந்த பர்சன் யார் எதுக்காக கொடுத்துருக்கணும் சினிமா சார்ந்து கொடுத்துருக்கணுமில்ல வேறு எதனால் காரணங்கள் இருக்கா ஸோ இவருக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே இந்த கேஸில் கொண்டு வரணும்னு இன்னொரு பெரிய புயல் ஆர்கூமெண்ட்டில் முன் வச்சுருக்காரு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஆதாரங்களும் அழிக்கிறதுக்கு தர்ஷன் தரப்பு ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்காங்க இது ஏற்கனவே விசாரணையில் அம்பலமும் ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப ஃபுல்லாக எவிடன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணுற வேலையில் பண்ணுவார் அதுக்கப்புறம் இந்த கேஸில் விசாரிக்க ஒன்றுமே இல்லாமல் போய்டோன்னு தன் தரப்பு அதிருப்தியாகவும் இவரும் பதிவு பண்ணுறாருங்க இதுக்கெல்லாம் மேலே தர்ஷன் தரப்புலே பெயில் போடலை கவனிச்சிங்களா இந்த கேஸில் இப்போ வரைக்கும் தர்ஷன் தரப்பில் பெயில் மட்டும் மூவ் பண்ணவே இல்லை குறிப்பாக தர்ஷன் பவித்ரா ரெண்டு பேருமே ஆனால் ஏ செவன்டீன் ஒருத்தர் இருக்காருங்க அக்யூஸ் நம்பர் செவன்டீன் நிக்கில் நாயக்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் தான் பெயில் மூவ் பண்ணியிருக்காப்ல மனுவா ஆனால் அந்த பிபிஎப் என்ன சொல்லியிருக்காரு நிக்கிலு பெயில் மனு போட்டிருக்காரு ஆனால் நாங்கள் இதெல்லாம் சும்மா விட மாட்டோம் அப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு பெருசாக வாதங்களை முன் வைக்க முடியுமோ முன் வச்சிட்டாரா இதுக்கப்புறம் என்ன முடிவாக இருக்க போது கரெக்டு இந்த பதினேழு பேரோட ஜுடிஷியல் கஸ்டடி இருக்குல்ல இதை அப்படியே கோர்ட் எக்ஸ்டன் பண்ணியிருக்கு வர்ற பதினெட்டாம் தேதி வரைக்கும் இவங்க இன்னும் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்க போகிறாங்க இதுக்குள்ளே பிபி என்ன பண்ணுவார் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இந்த வழக்கு சார்ந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொடியூஸ் நடக்கும் பாருங்க இந்த பதினேழு பேரையும் அந்த டைமில் அந்த பாயிண்ட்ஸை முன் வச்சு திரும்ப அடுத்து இந்த வழக்கை மேலே கொண்டு போயிடுவாருங்க இந்த வழக்கில் இதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் பவித்ரா இவங்க ரெண்டு பேர் பயன்படுத்தின செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல ப்ளஸ் இந்த சஸ்பெக்ட் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கள அவங்க பயன்படுத்தின செல்ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் ஹைதராபாத்தில் இருக்க சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபாரெட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் இருந்து ஸோ அந்த செல்ஃபோன்ஸை ஃபுல்லாக ஆய்வு பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா பயன்படுத்தின லேப்டாப் அதில் சில டேட்டா அழிஞ்சிருக்கு அந்த டேட்டா ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணுற வேலைக்காக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல சிஐடி ஆஃபீஸு அங்கே அந்த லேப்டாப்பை அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை வரதுக்காக இருக்கோம் இந்த வழக்கில் பெரிய ரோலை இதுதான் ப்ளே பண்ண போகுது இதுக்கு மத்தியில் தர்ஷனோட மனைவி இருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள் அவங்க பெங்களூர் போலீஸ் கமிஷ்னராக தயானந்தா அவர்களுக்கு ஒரு லெட்டரை ஒன்று எழுதியிருக்காங்க அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இது போல் இனிமேல் சொல்ல வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டு தர்ஷனுக்கு ஒரே ஒரு மனைவி தான் சட்டப்பூர்வமாக இருக்காங்க அது நான் மட்டும்தான் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க லெட்டரை ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்கிற என்னென்ன இருக்குன்ட்டு தர்ஷனோட மனைவி அப்படின்னு பவித்ராவை பல பேர் சித்தரிச்சிட்ருக்காங்க இல்லை என்ன கொடுமைன்னா மீடியா சைட்லேயும் தர்ஷனோட மனைவி பவித்ரான்னு செய்தி போடுறாங்க சில அதிகாரிகளுமே ப்ரெஸ் மீட் அப்போ தர்ஷனோட மனைவி பவித்ரான்னு சொல்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க ப்ளீஸ் இது போல் யாரும் சொல்லாதீங்க அவங்க சினிமாவை சேர்ந்த நண்பர்கள் மட்டும்தான்னு யார் சொல்கிறா விஜயலட்சுமி அவர்கள் தர்ஷனம் பவித்ராவும் வேறு நண்பர்கள் மட்டும்தான் ஆனால் இந்த உறவை சில பேர் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க சட்டப்படி திருமணம் நடந்தது என் கூட மட்டும்தான் அப்படின்னு அவங்க லிட்டரலாக ஓப்பன் பண்ணி பேசியிருக்காங்க பவித்ராவுக்கு ஒரு கணவர் இருக்காருங்க அவர் பேர் சஞ்சீவ் இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்காங்க இதனால் அதிகாரப்பூர்வ அரசு பதிவுகளில் ஏதோ தர்ஷனோட மனைவி பவித்ரான்னு குறிப்பிடப்பட்டிருக்கல அதெல்லாம் செஞ்சு நீக்கி விட்டுருங்க இல்லைனா நான் அப்போ என்னோடய பையன் இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஃப்யூச்சரில் பாதிக்கப்படும்னு அவங்க வேதனையாகவே சொல்லியிருக்காங்க அந்த லெட்டரில் இவங்க எந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அதான் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் மே பத்தொன்பதாம் தேதி தர்மஸ்தலாவில் எங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சுதுங்க இது போல் ஒரு திருமண வைபவம் சட்டப்பூர்வமாக தர்ஷனுக்கும் பவித்ராக்கும் நடக்கவே இல்லை இதை விட விவரமாக என்னால் சொல்ல முடியலைங்க ரேணுகா சுவாமியோட கொலை வழக்கில் நீதி கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விஜயலட்சுமி அவர்களோட மைண்ட் செட்டில் இருக்கிறது தெளிவாக புலப்படுது தர்ஷனுக்கு ஒரே மனைவி தான் அது விஜயலட்சுமி மட்டும்தான்றது இந்த வழக்கு இன்னும் எவ்வளோ தூரம் நின்று போகணும்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல இந்த குழப்பத்துக்கு பதில் கிடைக்கணுன்னா அந்த செல்ஃபோன்ஸ் லேப்டாப் இதோடய டேட்டா ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணுறது ஒன்று இதை தாண்டி டைம் ஆஃப் டெத் இருக்குல்ல ரேணுகா சுவாமி உயிரிழந்தால் கரெக்டாக அந்த நேரம் இதை மேட்ச் பண்ணணுங்க இதை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிட்டாலி இட் மீன்ஸ் போலீஸார் கலெக்ட் பண்ணியிருக்க எவிடென்ஸ் இருக்குல்ல தர்ஷனுக்கு எதிராக இது கூட இந்த டைம் ஆஃப் டெத்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா கேஸ் கிட்டத்தட்ட கண்குலு கொடுத்துடலாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன இப்போ சஜஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மீல் பிட்வீன் ஃபோர் தேர்ட்டி பிஎம் டு ஃபைவ் ஆன் ஜூன் எய்த்துன்னு சொல்கிறாங்க அதாவது இவரை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்லாம் போச்சு பார்த்தீங்களா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் எட்டாம் தேதி இவர் கடைசியாக சாப்பிட்டது சாயங்காலம் நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அப்படின்றாங்க ஸோ இந்த டைம் ஆஃப் டெத்து மட்டும் மேட்ச் ஆகிற பட்சத்தில் தர்ஷனுக்கு எதிராக இன்னொரு சாலிடான எவிடென்ஸாக இது மாறும் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகும் போலீஸார் ஏதோ இந்த வழக்கில் கைதானவங்க இருக்காங்களா அவங்க மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கா நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு மக்களே ஆனால் உண்மையில் கர்நாடகா போலீஸாரை பாராட்டியாகணும் என்ன ஸ்பீடாக மூவ் இருக்காங்க ஒவ்வொரு நகர்வுகளையும் ஆக்சுவலாக இந்த வழக்கில் கைது பண்ணப்பட்ட ரெண்டு பேருங்க ஒருத்தர் கார்த்திக் இன்னொருத்தர் நிக்கில் நாயக் இந்த ரெண்டு பேரும் இந்த சுமனஹள்ளி ட்ரெயின் இருக்குல்ல வேறு எதுவும் இல்லை ரேணுகா சுவாமியோட சடலம் கண்ணெடுக்க படிச்சு பாருங்கள் அந்த ட்ரெயின் இந்த இடத்துல பிரேதத்தை தூக்கி வீசிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி ஹள்ளிக்கு போயிருக்காங்களோ இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல அவரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்காங்க அவர்கிட்டயே ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸரோட வேலை இதோடு நிற்கலங்க ஒன் ஆஃப் த சஸ்பெக்ட்ஸ் வாக்குமூலம் ஒன்றே இப்போ வெளியாக இருக்குது அதாவது இந்த க்ரைம் நடந்த பிற்பாடு ஒரு பர்சனுக்கு இந்த க்ரைம் சீனை ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சா அப்படின்னு அந்த பர்சன் சொல்லியிருக்கா அப்படியா அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கார்ல ஃபோட்டோவை ரிசீவ் பண்ணவர் மேபி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்கன்னு இப்போதைக்கு இருக்கு அந்த ரிசீவ் பண்ணவர்கிட்டையும் போலீஸார் விசாரணை பண்ணியிருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கியிருக்காங்களாம் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த கோர்ட்டு ப்ரொசீஜர் நடக்க பாருங்கள் அப்போ சப்மிட் பண்ணப்பட போகுது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டியது தீர்ப்பைத்தான் வேற எதுவும் இல்லை ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தர்ஷன் தரப்புக்கு சாதகமாக ஒன்று கூட இல்லைங்க ஒன்று கூட இல்லை எல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது ஆனால் இதில் ஒரு ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா அவருக்கு கான்க்ரீட்டான ஒரு எவிடென்ஸு இன்னும் கிடைக்கல அதை நோக்கி தான் கேஸ் போயிட்ருக்கு அது கிடச்சிதுன்னா மிகப்பெரிய தண்டனை இவருக்கும் அவரோட தரப்புக்கும் காத்துக்கிட்டு அது கிடைக்கலன்ற பட்சத்தில் என்ன சொல்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்